வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே சிக்ஸ்த்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிட்டு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி எயிட் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோஸிங் அப்போ ஒரு த்ரீ டென்னுக்கு போல் பைக்கால் வந்திருக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி செவன் அது பைக்கால் வந்தது தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி வரைக்கும் போயிட்டு அச்சீவ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று மார்க்கெட் மார்ச் மே ஃபைவ் மே ஃபைவ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு இன்னைக்கு மே சிக்ஸ்த் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு இதுதான் வந்து ஓப்பனான ஃபர்ஸ்ட் கேண்டில் நைன் ஃபிஃப்டின் ஆகுது இப்போ டைம் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஆக்சுவலி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இன்றைக்கி மே சிக்ஸ்த்து என்ன மாதிரிலாம் இது உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கனா பையிங் கேண்டில் அதாவது பையிங் ட்ரெண்ட் அப்படின்றனால க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து செல்லிங் ட்ரெண்ட் தான் ஸோ இப்போ நம்ம செல்லிங் ட்ரெண்ட் காண்டி வெயிட் இருக்கோம் ஒன்ஸ் செல்லிங் ட்ரெண்ட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும் போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து ரெட் கலரில் இருக்கும் அதே மாதிரி அடுத்த ட்ரெண்டு வரையில் பையிங் ட்ரெண்டு தான் ஸோ அப்போதைக்கு கேண்டில் அகைன் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு பார்த்தோன்னே ட்ரெண்ட் என்னன்னு நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லே ஒரு நியூ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற ஓப்பன் பாயிண்ட்லேயே உங்களுக்கு கால்ஸும் வரும் ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு அதுக்கு ஒரு க்ளியராக புரியும் எப்படி வந்து வருதுன்ட்டு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் நயன் ஆகுது ஸோ நமக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டவுனில் இறங்கியிருக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்தது செல் காலாக சேஞ்ச் ஆகுது இப்போ டைம் வந்து டென் டென் ஆயிடுச்சு கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேயே நமக்கு செல் கால் வந்துடும் ஓப்பன் பாயிண்ட்லேயே கலர் ஃபிக்ஸ் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து வரும் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பை கால் நேத்தே வந்தது நான் இதான் மார்ச் மே சிக்ஸ்த்து ஓப்பனிங் நம்ம பார்த்தோம் உள்ள வீடியோ ஸோ அப்படியே தொடர்ந்து மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருந்தது ரெட் கலராக சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு செல் கால் வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு கால்ஸ் வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட் செவன்ட்டியில் செல் கால் வந்திருக்கு இன்னும் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு டைம் இப்போ டென் டென் ஆகுது ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இது அடுத்த ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து தொடர்ந்து ரெட் கலரில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு தடவை ஒரு கா பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகி கலர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதே கலர் தான் மெயின்டைன் பண்ணும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜெனரட்டாகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது நமக்கு டென் டென்னுக்கு செல் கால் வந்துச்சு தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி பாயிண்ட் தேர்ட்டியில் செல் கால் வந்தது இப்போ ஃபஸ்ட் ஹாரட்டான தேர்ட்டி டூ தௌசண்ட் செவன் எயிட்டி எயிட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் வந்தது தொடர்ந்து ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட்லேயே நமக்கு காட்டிகிட்டே இருந்துச்சு ஆக்சுவலி இன்பிட்வீனில் மார்க்கெட் இறங்கினாலும் இப்போ தான் வந்து பெர்ஃபெக்ட்டாக இறங்குது அந்த பிரேக் அவுட்லாம் கரெக்டாக பிரேக் அவுட் ஆகுதுன்றதுனால இதுதான் கரெக்டான பிரேக் அவுட் ரேஞ்சு இங்கே இங்கே செல்லிங் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்ட்டு நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்துச்சு ஈவன் ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பனிங்லேயே டவுன் வந்தாலும் கரெக்டான ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகாதனால நமக்கு இப்போ தான் கால்ஸ் கொடுத்துச்சு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது நல்ல செகண்ட் ஆர்ட்லாம் ஆக்சுவலி அச்சீவ் பண்ணுச்சு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டென் டென்னுக்கு ஜென்ரேட் ஆனது தொடர்ந்து டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஆக்சுவலி அதே ட்ரெண்ட் தான் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது இப்போ வந்து ஆக்சுவலி செல்லிங் வந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து இருக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆக போகிற மாதிரி இருக்குது ஏற மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து பையிங் ட்ரெண்டாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ எயிட் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது ஸோ இங்கே வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆக அதிக சான்ஸ் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோன்னா ஸோ இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகுதுன்னா ரைஸ் ஆகிட்டு ரிவர்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து செல் கால் வந்து கொடுக்கும் அதே மார்க்கெட் நல்லா இப்போ டவுன் போச்சு இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் வந்துட்டு ரெக்கவரி கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ ஸோ ரெக்கவரி கொடுத்தனால இப்போ நமக்கு பைக்காலாக ஜென்ரேட் ஆயிருக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் நாட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் வந்திருக்கு ஒரு டுவெல் செவன்டீன் இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் எயிட்டி செவன் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுட்டு ஸோ நமக்கு ஒரு தடவை ஒரு ட்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுல அந்த செல்லிங் டன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நெக்ஸ்ட் ட்ரெண்டான இப்போ பையிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் கேண்டலினுடைய கலர் சேஞ்சே ஆகாது அதே கலரில் தான் இருக்கும் பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட்டே அந்த க்ரீன் கலரில் தான் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு கால்ஸும் வந்துடும் ப பக்கத்தில் பையிங் பாயிண்ட் என்ன டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து வந்துடும் ஸோ நமக்கு இப்போ பைக்கால் வந்தது அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இப்போ நமக்கு பைக்கால் வந்தது பார்த்தீங்கன்னா டார்கெட் கிட்டக்க இருக்கு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி மூணு தடவை த்ரீ டைம்ஸ் பார்த்திங்கன்னா டார்கெட் கிட்டக்க வந்துச்சு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு டுவெல் ஃபார்ட்டிக்குன்னு சொல்லி த்ரீ டைம்ஸு தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் எயிட்டி ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு டச் பண்ணிட்டு வந்துச்சு பட் நமக்கு டார்கெட் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் எயிட்டி செவன் அதை பிரேக் அவுட் பண்ண முடியல இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நைன் நைன்ட்டி வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது ஸோ ஒரு டுவெல் செவன்டீனுக்கு ஜென்ரேட் ஆன கால் நமக்கு அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் ஒரு டென் மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி டார்கெட் கிட்டக்க வந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டார்கெட் ஒன்றை பிரேக் அவுட் பண்ணுது டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் அப்புறமா ஓகேங்களா ஸோ இப்படி தான் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆனது இப்படி தான் இன்றைக்கி ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆச்சு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒவ்வொரு கால் ஜென்ரேட் ஆகும்போதும் அந்த ட்ரெண்டு மாறதையும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடும் அதே சமயத்தில் என்ன பாயிண்டில் ட்ரேடிங் பண்ணலான்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லிடும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்களே டெய்லி இதை பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஸோ இது தான் ஆக்சுவலி உங்களுக்கு நாங்கள் புட் ஆப்ஷனில் எப்படியும் ஒர்க் ஆச்சுன்ட்டு நாங்கள் வந்து ஷோ பண்ணிடுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பைக்கால் வந்திருக்கு த்ரீ நைன்ட்டி த்ரீ எயிட்டியில் அது ஃபோர் நைன்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு புட் ஆப்ஷன்றனால மார்னிங்கில் பைக்கால் காட்டுது இப்போ வந்து செல் காலாக நமக்கு காட்டுது ஸோ இது செல் கால் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வந்தது இப்போ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டவுன் வந்து வந்துச்சு இப்போ ஒன் ஓ கிளாக்கில் தொடர்ந்து டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது ஸோ நாங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது அடுத்த மணி இல்லாட்டினா ரொம்ப இந்த மணி தான் இந்த மணி தான் ஆக்சுவலி நல்ல மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் ஃப்யூச்சருக்கு க்ளோஸ் டு க்ளோஸ் மூவ்மெண்ட் வந்து இந்த மணியால் தான் கொடுக்க முடியும் அவுட் ஆஃப் த மணி பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நூறு பாயிண்ட் போச்சுன்னா அது ஒரு நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் தான் போகும் அவுட் ஆஃப் த மணியில் ப்ரீமியம் கம்மி பட் ஆனால் ரீச் அந்த அளவுக்கு இருக்காது பட் ஆனால் இந்த மணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கேட்கல பட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் வந்து நல்லா வந்து கொடுக்கும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் செல் கால் வரையில் நீங்கள் ஆக்சுவலி கால் ஆப்ஷனில் பை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து ஆக்சுவலி பை கால் காட்டினோம்ல ஃப்யூச்சரில் அது செல் காலை நமக்கு காட்டுது ஸோ புட் ஆப்ஷனில் செல் கால்னால் கால் ஆப்ஷனில் பை பண்ணலாம் மாற்றி மாற்றி உங்களால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ